இந்த வீடியோவில் வரும் கருத்து பதிவுகள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டது அல்ல. அதையும் மீறி யார் மனதும் புண்பட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. நன்றி, வணக்கம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்கார். நான் ஆர்வி பேசிட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இழுத்த கசையோட செகண்ட் எபிசோட். ஃபஸ்ட் எபிசோட் எப்படா போட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனைகள் வரலாம். ஃபஸ்ட் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செகண்ட் எபிசோட் இவ்வளோ லேட்டு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு கண்டென்ட்டோட பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அது என்ன கண்டென்ட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரொடக்ஷனோட வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஆர்வி, திஸ் இஸ் த டைம் ஃபார் இழுத்த கசையா. இன்னைக்கு இழுத்த கசாயில எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரிங்க. சூப்பரான லவ் ஸ்டோரினா இதுவா? அப்போ இதுவா? இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. இது நிறைய பேர் வந்து உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க, லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. உங்களுக்கு மேபி நீங்க மேபி நீங்க கமெண்ட் படிக்காதீங்க. மேபி யாரும் கேட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸ்பிளேஷனோட சொல்லிக்கிறேன். மூணு படம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தனுஷ் வந்து ராமா இருந்திருப்பார். ராம் வந்து ஸ்கூல் படிச்சிருக்காரு, பிளஸ் டூ படிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு பைக்கில் போகும்போது மழை பெய்யுது. மழையில் டிராஃபிக்கில் நிற்காரு. நிற்கும்போது ஒரு பொண்ணு சைக்கிள் செயின் கலந்துட்டு செயின் மாட்டிக்கிட்டு இருக்குது. அது பேர் தான் ஜனனி. ஸோ ஜனனிக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் போய் சைக்கிள் செயின் மாட்டி விடுறாரு. ஸோ அவருக்கு ஜனனி மேலே ஒரு கஷ்டம். போய் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசுறது, இப்படி ஒரு பெண்ணை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ என்ன ஸ்கூல் கண்டுபிடிங்க அப்படின்னு யூனிஃபார்ம் வச்சு ஒவ்வொரு ஸ்கூலாக தேடுறாங்க. அதில் எந்த ஸ்கூலும் கண்டுபிடிக்காங்க, எந்த ஸ்கூலுங்கிறது ஜனனியும் பார்த்துட்டாங்க. ஜனனிக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ராமோட ஃப்ரெண்டு ஜனனி தங்கச்சியும் பார்க்குது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னே தெரியல. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. உடனே பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. எங்கே தான் போகுது, அது வீடு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஜனனி பின்னாடி போயிட்டுருக்காங்க. ராமு சுகம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தெரியுது, அது வீட்டுக்கு போகிற டியூஷன் போகுது அப்படின்ட்டு. ஸோ டியூஷனா, டியூஷன் கேர் போகணும் அப்படின்ட்டு ராமோட ஃப்ரெண்டு சொல்கிறார். ஆனால் ராம் இது அதுக்கும் பேர பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூஷன் போகிறார். டியூஷன் சேராரு. டியூஷன் போனால் ராமுக்கு ஒரே திக்குச்சி, சாரி ஜனனிக்கு ஒரே திக்கு. இன்னும் ராமே நம்ம தொழில் நம்ம உயிரை வாங்குறதுக்காக நம்ம கூட வரானா அப்படின்ட்டு அந்த ஜனனிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ராமு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஜனனையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஊடியில் பாட்டு வருது, என்னெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு முடிஞ்ச பிறகு பழையபடியாக அடுத்த நாள் ஒரு நாள் அவர் லீவ் போடுறாரு. உடனே ஜனனிக்கு ஒரு மைண்டில் ஒரு இது, ஐயோ நம்ம எப்படினா பார்த்துருந்து ஒருத்தன் காணுமா அப்படின்னு அவர் ஜனனி ராம் மிஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ராம் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. வழக்கம் போல் கடைசியில் ஜனனியோட அப்பா வந்து ராம பார்க்காரு. ஒரே அடி அப்படி போலாம் அப்படின்னு கணத்தில் அடைகிறாரு. அதுவும் எதுவும் இருக்கக்கூடாது, நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். ராம் மாட்டேனால் ஜனனி வீட்டு முன்னாடி போகிறேன். வீட்டு முன்னாடி போய் ஏசோ நான் அவனும் பண்ணுறேன், நீ பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி கேட்குறது. ஜனனியும் ஓகே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ அப்படியே லவ் கண்டினியூ ஆகுது. கடைசி இருக்கு மேரேஜில் போகுது. எனக்கு இதில் என்ன கேள்வினா, ஏன் ராம் இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லவ் ஓவர் பண்ணணுமா? வெரி வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு வெறும் மூணே மூணு டிப்ஸ் சொல்கிறேன். 3 tips டு மேக் யுவர் லவ் சக்ஸஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. என்ன பண்றாரு பாருங்க. கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணாம அவன் ஏதோ ஒரு லோகத்துல இருக்க ஏதோ ஒரு ரொமான்டிக் லுக்கு விட்டுட்டு இருக்கான். டிக்டாக்கர்னாலே ரத்தம் ஃபுல்லாக ஊறி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அதே எக்ஸ்பிரஷன் அப்படி எங்கேயும் மெயின்டைன் பண்ணிருக்கான். தம்பி இது லைவ், ரீல்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்ல போகிற டிக்கு. அதாவது நீங்கள் லவ்வில் ஓகே சொன்னோம், இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களை லவ் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை அந்த பொண்ணு வீட்லேயும் உங்களுக்கு ஓகே சொன்னோம் அப்படின்னா மூணே மூணு டிப்பு போதும். டிப் நம்பர் 1, நைட்டு 8:35 அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க. டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து சடனாக ப்ரொபோஸ் பண்ணாங்க. டிப் நம்பர் 2, அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட, சாரி உங்கள் மாமனார்கிட்ட கால் பண்ணி ஹாய் மாமா அப்படின்னு சொல்லுங்க. டிப் நம்பர் 3, உங்கள் மாமியாருக்கு கால் பண்ணி ஹாய் அத்த அப்படின்னு சொல்லுங்க. டிப் நம்பர் 4, மூணு டிப் தான் சொன்னா,
சாரி மூணு டிப்பு தான் சொன்னானா. ஸோ இந்த மூணு டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா வைங்களா உங்கள் லவ் ஈஸியாக ஓஹோன்னு போயிடும். இதை நான் சொல்லுங்க ப்ரூஃபோட உங்கள்ட்ட காட்டிட்டேன் பார்த்தீங்களா, அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்பலை அப்படின்னா அது உங்கள் தப்பு. இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த காலத்தில் லவ் டூ கே கிட்ஸ் லவ் இதெல்லாம் லவ் பண்ணால் கடைசிக்கு நினைக்காது, கஷ்டம்னு வந்தால் விட்டுட்டு போயிடுவாளுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த லவ் எவ்வளோ கஷ்டத்துலையும் எவ்வளோ சோகத்துலையும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒற்றுமையா இருக்காங்க. நானே உங்க மேல கண்ணு வச்சிருவேன் போல. என்ன பண்றது? ஆக்சுவலாக அந்த பையன் எதுக்கு ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு நேற்றுல ட்ரெண்ட் ஆனதுலேருந்து ஒரே டவுட்டாக இருந்துச்சு. எதுக்காக ஃபீல் பண்ணுறான், என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த பையனோட ஐடியா யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களா? வணக்கம் என் சொன்னங்களே, நான் தான் அவங்க குட்டி வடிவேலு. நேற்று சாயங்காலம் என்னோடய ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோடய புது ஐடி. அவன் வந்து ஒரு பெரிய டிக்டாகராக தான் இருந்திருக்கான். அதுக்கு மேலே அவன் வந்து பொண்ணு கூட பயங்கரமான டுயர் போடி போட்டிருக்கான். ஸோ அப்படி சுற்றிட்டு இருக்கும் தான் எவனோ காண்டாக்கி ஏதோ ஒரு 90s கிட்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் தான் எவனோ காண்டாக்கி அந்த ஐடியா ஹேக் பண்ணிட்டான்னு மட்டும் தெரியுது. இருந்தாலும் அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு என்னண்ணா இவன் லவ் பண்ணுறானா அப்படிங்கிறனா அவன் மேலே இந்த காண்டும் இல்லை. நீ லவ் பண்ணிட்டு அது உன் வயசு உன் ப்ரைவசி என்னென்னாலும் பண்ணிக்கோங்க, அக்கா தம்பி என்னென்னாலும் பண்ணிக்கோங்க, ஸோ அது உங்கள் இஷ்டம். பட் என் ஊரெல்லாம் தெரிகிற மாதிரி லவ் பண்ணுறீங்க இந்த வயசில், உங்களுக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டி தேவையா? இதை பார்த்து சில பேர் நினைக்காங்க உங்களுக்கு உனக்குலாம் அவன் மேலே பொறாமடா, அவன் அவ்வளோ நல்லா லவ் பண்ணுறானா அப்படின்னு உனக்கு பொறாம அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பொறாமலாம் இல்லை, இப்போ எல்லாருக்கும் பெருசாக ஒரு டவுட் வந்திருக்கும், இவன்னா அவனுங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கானா இல்லை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்கானா அப்படின்னு. ரெண்டுமே கிடையாது. ஏன்னா அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் போடல, ட்ரோல் பண்ணியும் போடல. ஒரு ட்ரெண்டான டாப்பிக்கை பற்றி பேசுவோமே, சும்மா தானே இருக்கும், கண்டென்ட் எதுவும் கிடைக்கல, சும்மா எடுத்து போடுமா அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இல்லை பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோயிலில் மணி அடிக்கிற மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டனே அடிச்சு விடுங்க. அப்போ தான் கடவுள் வரதே மாதிரி எங்களை என்னாலையும் உங்களுக்கு வீடியோ தர முடியும். இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துலையும் அப்படியே ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஹார்ட்ஸ். பை பாய் யூ, திஸ் இஸ் ஆர்வி சைனிங் ஆஃப் ஹைஃபை ரோமியோஸ் இல் தக்க சையா. Yeah, he would rather laugh than fight. It's wrong, alright, you gotta like him, yeah.